பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடன இயக்குனர் காயத்ரி எச்ச சேரி பிஹேவியர் என இனவெறியோடு பேசியதாக கூறி ஏற்கனவே அவரை கைது செய்ய வேண்டும் என ஒரு போராட்டம் நடத்தப்பட்டு தற்போதுதான் அது முடிவிற்கு வந்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது சக்திக்கு நோட்டீஸ் வந்துள்ளது. கடந்த ஜூலை 14 அன்று பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நடிகர் சக்தி நாதஸ்வரம் வாசிப்பது போன்ற ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அதில் அவர் நாதஸ்வரத்தை தவறாக வாசித்துள்ளார் என்று இசை வேளாளர் சங்கம் அவர் மீது புகார் கொடுத்துள்ளனர். இதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தற்போது பிக்பாஸ் வீட்டின் உள்ளே இருக்கும் சக்திக்கு இதை எப்படி தெரியப்படுத்தி மன்னிப்பு கேட்க வைப்பார்கள் என்று தெரியவில்லை. மேலும் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினி சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.